Assalamualaikum everyone. Welcome back to my channel. Cake with Chanu. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு பயத்துருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம எந்த ஒரு சாப்பாட்டு கடைக்கு போனாலுமே இந்த பயத்துருண்டை அப்படின்றது கட்டாயமாக அங்கே இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு தடவை சரி சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த ரெசிபியை வந்து எப்படி குயிக்காக பண்ணலாம், நம்மளோட வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு பயிர் எடுத்திருக்கிறேன். பயிரை நல்லாவே கழுவிட்டு தண்ணி சேர்த்து 3 மணித்தியாலம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து ஓவனைட் கூட ஊற வச்சு எடுக்கலாம். இதை வந்து அவிச்செடுக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்க்குறேன். 3/4 கப் அளவு பயிருக்கு நான் வந்து சரியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் எந்த கப்பில் வந்து 3/4 கப் அளவு எடுத்தனோ அதே கப்பில் தான் 1 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 2 விசில் வந்து வரக்கூடிய மாதிரி இதை நான் வந்து அவிச்செடுக்கிறேன். பயத்துருண்டை செய்கிறது ஈஸி தான். இருந்தாலுமே அதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பயிர் சரியான அளவு பதத்தில் இருக்கணும். பயிர் வந்து அதிகமாக அவிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உருண்டை பிடிக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பயிர் வந்து ஒவ்வொன்றா இருக்கிற மாதிரி நம்ம அவிச்செடுக்கணும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. நீங்கள் வந்து ஓவர்நைட் இந்த பயிரை வந்து ஊற வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 விசிலுக்கு போட்டுடுங்க. அடுத்ததான் இந்த பயிரெல்லாம் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து ஒரு சர்க்கரை பானி ரெடி பண்ணணும். அதுக்காக நான் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணின மாதிரி இதை மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு எடுக்கிறேன். நமக்கு வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு பேனில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் இது வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தான் உங்களுக்கு நான் இன்க்ரீடியண்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ 100 கிராம் அளவில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மெல்ட் பண்ண மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சர்க்கரை சேர்க்காம சீனியில் வந்து இதை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 கப் அளவு சீனியை கொஞ்சம் மெல்ட் பண்ணுங்கள். அது கோல்டன் கலர் ஆனதும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு திக்கான கேரமல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுமே சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்கும் வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் பண்ண விடுறேன். சரியாக 2 விசில் போனதும் நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இனி இது கூல் ஆன பிறகு நம்ம வந்து மூடியை திறக்கலாம். இந்த பயிரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கோமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை விசில் போட்டெடுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ நான் வந்து 3 மணித்தியாலும் பயிரை ஊற வச்சதுனால ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு இந்த 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஊற வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணியை குறைவாக சேருங்க. ஒரு பக்கம் நம்ம வச்சுருந்த அந்த சர்க்கரை பானியுமே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு நான் நல்லா கலந்து விடுறேன். நம்ம சேர்த்து அந்த சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்த பிறகும் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கிறேன். அது ஓரளவு திக்காகி வரணும். அந்த சரியான அந்த ஒரு சிரப் மாதிரி ஒரு பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி சிறப்பெல்லாம் சேர்க்காமல் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் கேரமல் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சர்க்கரை பானி சேர்த்துட்டு நம்ம பண்ணுற அந்த பயத்துருண்டை தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருந்த சர்க்கரை பானி இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாகும் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடுறேன். ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி ஒரு கோல்டன் கலரில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து சீனியில் இதை மாதிரி ஒரு கேரமல் ரெடி பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இதே கோல்டன் கலர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமா டார்க் ஆயிட்ட அப்படினாலும் கசப்பான டேஸ்ட் வந்து வந்துடும். நம்ம ரெடி பண்ணியிருந்த சர்க்கரை பானி நல்லாவே சூடாறினதும் கொஞ்சம் அதை வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா அதில் கல் மண் என்ன சரி இருந்தாலும் அதை வந்து வடிகட்டும் போது வந்துடும் இல்லையா. அதே மாதிரி மெல்ட் ஆகாமல் இருக்கிற மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையுமே அந்த வடியில் வந்துடும். ஸோ கட்டாயமாக இதை வடிச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் இருந்த ஆவி எல்லாமே வெளியில் போனதும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அவிச்சிருந்த பயிர் இந்த மாதிரி நல்லா அவிஞ்சிருக்கணும். ஆனால் பயிர் வந்து பார்க்கும்போது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அவிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயருமே குழஞ்சி போன மாதிரி போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் செஞ்சிருந்த அந்த சர்க்கரை பானியை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கக்கூடிய ஒரு பதம் கிடைக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அதே அளவில் தண்ணி சேர்த்துட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம 3/4 கப் அளவுக்கு பயிர் வந்து அவிச்சு எடுத்துருக்கிறோம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து தேங்காய்ப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 2 ஏலக்காவை தட்டிட்டும் சேர்க்குறேன். இது ரெண்டுமே நம்மளோட பயத்துருண்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டதும் நான் வந்து ஒரு ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணி நல்லாவே அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து கையால் கூட நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பானி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்செடுக்கக்கூடிய மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதில் வந்து அதிகமாக ட்ரை ஆகிற மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கொள்ளணும். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டியில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதனால் மொத்தமாக எனக்கு 3/4 கப் அளவுக்கு சக்கரை பானி கிடச்சிருந்துச்சு. நீங்கள் இதுலேயுமே அரை அளவு செஞ்சுக்கோங்க, அதாவது 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவான அளவு வந்து சக்கரை பானி ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து தாராளமான அளவா இருக்கும். நான் வந்து இந்த மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை பானி சேர்த்து கை வச்சு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ வந்து இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த அளவில் விருப்பமோ அந்த அளவில் வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் இதை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம மாவால் ஒரு கோட்டிங்குமே கொடுக்கணும். ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் உருண்டை பெருசாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அதனால் மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு 8 உருண்டைகள் கிடச்சிச்சு. இந்த பயத்துருண்டைக்கு மேலே மாவாலான ஒரு கோட்டிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பேனில் நான் வந்து 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்கும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காகத்தான் கட்டாயமாக அதை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். இது வந்து நம்மளோட பயத்துருண்டை அந்த கோட்டிங்க்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காகத்தான் கொஞ்சமாக வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உப்புமே சேர்த்திருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு திக்கான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். நம்ம வந்து இட்லியெல்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு திக்கான பேட்டர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி பதத்தில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து ஒரு தின்னான லேயர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு நான் சொன்ன மாதிரி ஒரு இட்லி பதத்துக்கு வந்து கரைச்சி கொள்ளலாம். இல்லை கொஞ்சம் நல்லாவே அதிகமான அளவு, ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி விரும்புவாங்க, கொஞ்சம் அதிகமான அளவு வந்து மேலால் ஒரு கோட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து இன்னுமே நல்லா திக்கான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரைச்சிக்கோங்க. நான் வந்து இட்லி பதத்துக்கு தான் சரியாக கரைச்சி எடுத்திருக்கிறேன். நான் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்தாலுமே ஒரு ஸ்மூத்தான பேட்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி இதே பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்த பயிரில் உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் இதுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கான இந்த மாவுமே ரெடி பண்ணியாச்சு. இனி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் நல்லாவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த உருண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாவு மிக்ஸில் வந்து சேர்த்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அநேகமானவங்க வந்து இந்த பயிரை சும்மா சாப்பிட விரும்ப மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அநேகமான ஊர்களில் இது ஒரு ஃபேமஸான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை நேரத்தில் தான் இது கடைகளில் வந்து விற்பாங்க. நம்ம வந்து ஈவினிங் டைம்லையும் இது ரெடி பண்ணலாம். வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபியில் வந்து நம்ம மேலால் சேர்த்துருக்கக்கூடிய அந்த கோட்டிங் கொஞ்சம் கிறிஸ்பியானதும் நம்ம வந்து வெளியில் இருக்கிற வேண்டியதுதான். ஏற்கனவே நம்ம வந்து இந்த பயரை குக் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதிகமான நேரம் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேலே இருக்கிற அந்த கோட்டிங் வந்து ஃப்ரை ஆனதும் வெளியில் எடுத்துடணும். இதை ஃப்ரை பண்ணும்போது நம்மளோட ஃப்ரை பேனில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும். நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டீங்கன்னா அந்த பேனோட அடியில் போயிட்டு ஒட்டிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பேனில் நீங்க வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போல்லாம் ஈவினிங் டைமில் நல்லா மலண்டதுனால டீயை விட இஞ்சி பிளெயின் டீ நல்லா இருக்கும். நல்ல சூடான இஞ்சி பிளெயின் டீயோட இந்த ஸ்வீட்டான பயத்துருண்டையை நான் வந்து சர்வ் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் நீங்களுமே கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்போதான் எந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி ஒரு புதிய வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.